ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பட்டூரே தான். இது ரொம்ப சிம்பிளாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடியது தான். நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை தான் நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸை கொடுக்கும். அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுகர், பேக்கிங் பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு ஒரு லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே மூடி கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறவு மாவு எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக எடுத்து பூரிக்கு சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈவனாக மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து நம்ம நல்லா கைட்டு உருட்டிட்டு பாதுஷாவுக்கு நடுவில் எப்படி ஹோல்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மைதா மாவு. இந்த மாதிரி பாதுஷாவுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ லென்த் வேணுமோ ரவுண்ட் ஷேப்பில் தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை, தேய்ச்சிருக்கலாம். எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும், அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு நல்ல அந்த புஸ்ஸுன்னு வரும். நல்லா இந்த மாதிரி ஹீட்டில் இருக்கும்போது தான் எப்படி வருது பாருங்கள். பட்டுற நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு மேலே எலும்பி இந்த மாதிரி வரும். நல்லா சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கனாலே நல்ல சூப்பராக வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான் பட்டுற ரெசிபி செய்கிறது. பாருங்க சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதா. நல்ல கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. அந்த ரவா சேர்த்துருக்கிறது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டில் எப்போ வேணாலும் செய்யலாம். நைட் டின்னர் டைமுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் இது வந்து செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடியதான். இப்போ இதுக்கு வந்து நம்ம சன்னா மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு வந்து கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்துடலாம். இதில் ஒயிட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், பிளாக் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ பிளாக் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து குக்கரில் வந்து 1 கப் அளவு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் தனியாக. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு வந்து இதில் வந்து ஒரு வெங்காயம் இருக்குல்லையா, பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன சைஸில் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறவு 1/4 மூடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா 4 பல் பூண்டும் எடுத்துக்கலாம். இதுப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் பண்ணிக்கிறோம். இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 1 3, பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம்,
இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறவு இதில் வந்து மசாலா வெரைட்டி எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். மசாலா என்னெல்லாம் சேர்க்கணும்னா, கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சாட் மசாலா, அப்புறம் ஆம்சூர் பவுடரு, இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறவு நல்லா அதை வந்து ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் ஆக விடுங்க. நல்லா ஹீட் ஆகி அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் எல்லாமே தான் வந்து நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். சாட் மசாலா இல்லை அப்படின்னா மிக்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, நல்லா அந்த பேஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நல்லா சுருள்கிற அளவு வதக்கிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக இல்லாத அளவுக்கு நல்லா, அதுக்கப்புறவு தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளியிலையும் அதேமாதிரி தான், அந்த மசாலா மட்டும்தான் இருக்கிற மாதிரி தண்ணி சுத்தமாக இல்லாமல் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல். இப்போ நல்ல சுருளாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை வந்து இந்த இடத்துல சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தண்ணி வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லைனா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துருங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் சன்னா மசாலாவாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்மலாக இந்த மாதிரி பட்டூரா, குல்ச்சா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு வந்து நான் இதுக்கெலாம் வந்து செம காம்பினேஷனாக இருக்கும். இது உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த மசாலா வந்து நல்லா அந்த கொண்டக்கடலையிலலாம் சேர்ந்து செமையாக இருக்கும் ஃப்ளேவரே நமக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மலாய் சேர்த்துக்கலாம். மலாய்னால் வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மலாக பால் எடுத்து வைப்போம் இல்லையா, நெய் செய்கிறதுக்காக பால் எடுத்து வைப்போம் இல்லையா, பால் ஏடு, அதையே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைனா கோவா சேர்த்துக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம், இல்லைனா சுகர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தா கூட போதும். இதில் எது வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து நமக்கு நல்லா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு தான் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதோட ஃபைனல் ஃப்ளேவரே இந்த தாளிப்பு தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகள் அளவுக்கு ஓமம் இருக்கு இல்லையா, ஓமம் வந்து சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்து அதுக்கப்புறவு 2 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணது ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி கட் பண்ணி சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இது வந்து லாஸ்டில் சேர்க்கும்போது நல்ல ஒரு அரோமா இருக்கும் உங்களுக்கு. இதோட நீங்கள் காஞ்ச மிளகாத்தூள் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் மிளகாத்தூள், இல்லைனா இதை ஊற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் சேர்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த கலர் வந்து ரெட்டிஷாக சேஞ்ச் ஆயிடும். இதிலே நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் பண்ணலாம், இல்லைனா இதை பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம தாளித்து அந்த சனா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தாளிப்பு ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். மல்லித்தலை தூவி சாப்பிட்றதுக்கு சனா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பட்டூரோட வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கான்செப்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.